மார்னிங் டியர் சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு 9வது பாடம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் தட் பேஜ் நம்பர் 122. ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். க்வெஸ்சன் நம்பர் 1, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் பி. ரங்கையா. 2, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது? ஆன்சர் 1000 விளக்கு. 3, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட். 4, கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? ஆன்சர் எஸ். சத்தியமூர்த்தி. 5, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆன்சர் டி. பிரகாசம். 6, இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? ஆன்சர் சேலம். ரோம லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஷ் ஆவார். ஆன்சர் டி. முத்துச்சாமி. 2, டேஷ் எனும் இரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். ஆன்சர் பாரத மாதா சங்கம். 3, சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார். ஆன்சர் பி. பி. வாடியா. 4, சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர்? ஆன்சர் ராஜாஜி. 5, டேஷ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார்? ஆன்சர் யாகூப் ஹசன். 6, 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர்? ஆன்சர் பாஷியம் என்ற ஆரியா. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1, சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? ரைட்டு. 2, தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? ரைட்டு. 3, குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியது. இந்த சென்டென்ஸ் தவறானது. 4, வி. எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். சென்டென்ஸ் தவறு. அப்ப இதோட ஆன்சர் எது பிள்ளைங்களா? ஆ, ஆ இஸ் த ஆன்சர். அப்படின்னா 1 மற்றும் 2 ஆகியன சரி. 2வது க்வெஸ்சன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. இது சரியா? இல்லை, தவறு. 2வது, முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். இது கரெக்டு தான். இந்த 2வது சென்டென்ஸ் கரெக்டு. 3, ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? இல்லை, தவறு. 4, தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. இந்த சென்டென்ஸ் ரைட்டா? இல்லை, தவறு. அப்படின்னா இந்த செகண்ட் க்வெஸ்சனில் எந்த சென்டென்ஸ் மட்டும் ரைட்டு? 2வது, இஸ்ன்ட் இட்? அப்போ ஆன்சர் ஈமா, 2 மட்டும் சரி. ரோம லெட்டர் 4th, பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தது? சித்திரவதை தடுப்பு சட்டம் இல்லையா? ஸோ சித்திரவதை ஆணையம், ஃபஸ்ட் ஆன்சர். 2, ஈவேரா. ஈவேரா எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வைக்கம் வீரர்.
ஆன்சர் வைக்கம் வீரர். நெக்ஸ்ட்டு தேர்டு எசன்ட் சோமயாஜுலு, அவர் என்ன போராட்டத்தில் ஈடுபட்டார், நீல் சிலையை அகற்றுதல். ஸோ ஆன்சர் நீல் சிலையை அகற்றுதல். நெக்ஸ்ட் நான்கு வேதாரண்யம், வேதாரண்யத்தில் என்ன சத்தியாகிரகம் நடந்தது, உப்பு சத்தியாகிரகம். ஸோ ஆன்சர் உப்பு சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் தாளமுத்து, எந்த போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம். ஸோ தாளமுத்து ஆன்சர் இந்தி எதிர்ப்பு போராட்டம். நெக்ஸ்ட் பாருங்க பிள்ளைங்களா, ரோமலட்டா ஃபை சுருக்கமான விடையளிக்கவும், மிதவாத தேசியவாதிகளின் பங்களிப்பை பட்டியலிடுக. ப்ளீஸ் டேக் தட் பேஜ் நம்பர் 115, 115. அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் தான் மிதவாதிகளின் செயல்பாடாக இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த வட்டார மொழிகளை பயன்படுத்தி அதில் மக்களை ஈடுபட செய்கின்றனர், ஆர் ஈடுபட செய்தனர். சரியா, செகண்ட் க்வெஸ்சன், திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. இது பிடிஏ க்வெஸ்சன்ஸில் கேட்டது பிள்ளைங்களா, இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுமே பிடிஏல கேட்டது தான். இப்போ இந்த செகண்ட் பார்க்கலாம், திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. பேஜ் நம்பர் 116, 116. வாவூசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவும் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்படுறாரு. அந்த விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வை கொண்டாடுவதற்காக நம்ம சுப்பிரமணிய சிவாவும் வாவூசியும் சேர்ந்து பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஏற்பாடை செய்கிறாங்க. அதனால் பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த ஏற்பாடு செய்ததால் யாரெல்லாம், சுப்பிரமணிய சிவாவும் வாவூசியும் கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த இரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதால் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. அவங்க என்னென்ன கலகத்தில் ஈடுபடுறாங்க, காவல் நிலையங்கள், நீதிமன்ற நகராட்சி கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்படுறாங்க. தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். இதுதான் என்னது பிள்ளைங்களா, திருநெல்வேலி எழுச்சி. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசண்டின் பங்களிப்பு யாது. பேஜ் நம்பர் 116, 116. அதாவது 1916 அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தன்னுடைய இயக்கம் மூலமாக வலியுறுத்துறாங்க. இவரும் இவருடைய ஆதரவாளர்களும் ஆங்கில அரசிடம் ஓரளவுக்கு விசுவாசத்தை கொண்ட தன்னாட்சியையே விரும்புகிறாங்க. தங்களுடைய திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக 2 செய்தித்தாள்களை தொடங்குகிறார் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார். அந்த செய்தித்தாள் இதெல்லாம் நியூ இந்தியா, காமன்வெல்த். அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்றும், இன்னொன்று இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற 2 புத்தகங்களை வெளியிடுறாங்க. மாணவர்கள் பெருமளவில் இவரது இயக்கத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அவங்க மட்டும் இல்லை பிள்ளைங்களா, பொதுமக்களும் தொழிலாளர்களும் பெருமளவில் இந்த இயக்கத்தில் இணைகிறாங்க. ஓகேயா, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.